அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் என்பது தென்னிந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டின் ஒரு மாவட்டமாகும் இம்மாவட்டமானது ஆரம்பத்தில் திருமுனைப்பாடி என்றும் பின்னர் நடுநாடு என்றும் அழைக்கப்பட்டு வந்துள்ளது இம்மாவட்டம் பெரும்பாலான காலங்களில் சோழர்களுடைய ஆட்சி பகுதியாகவே இருந்து வந்துள்ளது பிறகு பல்லவர்கள் மற்றும் பாண்டியரனுடைய ஆட்சி பகுதியிலும் இம்மாவட்டம் இருந்துள்ளது ஆங்கிலேயர்கள் கடலூரில் புனித டேவிட் கோட்டையை பதினாறாம் நூற்றாண்டில் ரூபாய் பதினாறுக்கு வாங்கி தென் பிராந்தியத்தின் தலைநகராக ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு வரை செயல்பட்டார்கள் காரணம் என்னவெனில் சென்னை சார்ஜ் கோட்டையை பிரெஞ்சுக்காரர்கள் கைப்பற்றியதால் கடலூரை தலைநகராக அறிவித்து சில காலம் ஆட்சி செய்தார்கள் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டமாக ஆங்கிலேயர்களால் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி இம்மாவட்டமானது விழுப்புரம் மற்றும் கடலூர் என இரண்டு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது அந்த காலகட்டங்களில் கடலூர் மாவட்டத்தில் ஆறு வட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது அவை கடலூர் பண்ருட்டி சிதம்பரம் விருத்தாச்சாலம் ஆட்டுமன்னார் கோவில் மற்றும் திட்டக்குடி ஆகும் கடலூர் மாவட்டம் ஏறக்குறைய மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தெட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது ஐந்து பெரிய ஆறுகளையும் தற்பொழுது பத்து வட்டங்களையும் கொண்டுள்ளது இம்மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆறு கெடிலம் ஸ்வேதா மணிமுத்தாறு மற்றும் கொள்ளிடம் என ஐந்து பெரிய நதிகள் உள்ளது அது மட்டுமன்று இரண்டு பெரிய ஏரிகளையும் கொண்டுள்ளது ஒன்று வீரநாராயணன் ஏரி நான்கு கிலோமீட்டர் அகலத்தையும் பதினாறு கிலோமீட்டர் நீளத்தையும் கொண்டது இதே போன்று பெருமாள் ஏரி அரை கிலோமீட்டர் அகலத்தையும் பதினான்கு கிலோமீட்டர் நீளத்தையும் கொண்டுள்ளது அது மட்டுமன்று பெரிய நீர்த்தேக்கமான வெலிங்டன் நீர்த்தேக்கமும் இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது மேலும் இம்மாவட்டத்தில் சேத்தியா தோப்பு அணைக்கட்டு மாத்தூர் அணைக்கட்டு திருவந்திபுரம் அணைக்கட்டு என்று இன்னும் பல அணைக்கட்டுகளும் இங்கு காணப்படுகிறது ஐந்து நகராட்சிகள் பதினாறு பேரூராட்சிகள் பத்து வட்டங்கள் பதிமூணு ஊராட்சி ஒன்றியங்கள் அறுநூத்தி எண்பத்தி மூணு ஊராட்சிகள் தொள்ளாயிரத்தி ஐந்து கிராமங்களை கொண்டுள்ளது இம்மாவட்டம் சோழர் காலத்தில் கடலூரை கடம்பூர் என அழைத்தார்கள் ஏனெனில் இங்கு கடலை அதாவது மணிலா அதிகமாக விளைவிக்கப்பட்டது எனவேதான் இவ்வூரை கடலூர் என்று அழைத்தார்கள் என்று கூறியுள்ளார்கள் அது மட்டுமன்று இந்த கடலூர் மாவட்டத்தில் என்றும் அழைத்துள்ளார்கள் அதற்கு காரணம் இந்த பகுதியில் ஆறு காடுகள் இருந்ததாகவும் எனவேதான் இம்மாவட்டத்தை ஆற்காடு என்று அழைத்தார்கள் என்றும் கூறுகிறார்கள் கடலூரை சில காலம் திருப்பாதிரி என்றும் அழைத்துள்ளார்கள் தென்பெண்ணையாறு கெடிலம் மற்றும் பரவனாறு மூன்றும் கூடியதால் இந்த ஊரை கூடலூர் என்று அழைத்தார்கள் பிறகு ஆங்கிலேயர்கள் கூடலூர் என்று அழைக்க சிரமமாக இருந்ததால் இதை கடலூர் என்று மாற்றினார்கள் என்று கூறுகிறார்கள் இம்மாவட்டத்தில் திருநான சம்பந்தர் ராகவேந்திரர் ஜெயகாந்தன் புலமைப்பித்தன் ராமலிங்க அடிகள் எனப்படும் வள்ளலார் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த் தங்கர் பச்சான் விவேக் ஓபராய் என்ற பல பிரபலங்கள் மாவட்டத்தில் பிறந்துள்ளார்கள் அது மட்டுமன்று இயக்குனர் வெற்றிமாறனின் குடும்பத்தினுடைய ஆரம்ப காலமும் இங்கே இருந்தது சைவ திருத்தலங்களில் முதலானதாகவும் ஆகாய தலமாகவும் கருதப்படும் சிதம்பரம் நடராசர் ஆலயம் இங்கேதான் உள்ளது கடலூர் பாடலீஸ்வரர் கோவில் விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவில் மற்றும் கொலஞ்சியப்பர் கோவில் திருமுட்டம் பூவராகசாமி கோவில் என பல பிரசித்தி பெற்ற கோவில்கள் இங்கு காணப்படுகிறது அண்ணாமலை பல்கலைக்கழகமும் சிதம்பரத்தில் உள்ளது இந்தியாவில் இரண்டாவது பெரிய மாங்க்ரோ காடுகளை கொண்ட பிச்சாவரம் சுற்றுலா தலமும் இந்த கடலூர் மாவட்டத்திலே அமைந்துள்ளது இம்மாவட்டம் வளமான மண்ணை கொண்டுள்ளது எனவே இங்கு விவசாயமானது மூன்று போகமும் செய்யப்படுகிறது இம்மாவட்டம் ஒரு வளமான விவசாய பூமியாக காணப்படுகிறது காவிரி டெல்டா பகுதியாக இம்மாவட்டத்தில் சிதம்பரம் மற்றும் காட்டு மன்னார்கோடி வட்டங்கள் காணப்படுகிறது அது மட்டுமன்று இம்மாவட்டத்தில் இரண்டு துறைமுகங்கள் உள்ளது கடலூர் முதுநகர் துறைமுகம் மற்றொன்று பரங்கிப்பேட்டை துறைமுகமாகும் கடலூருக்கு அருகாமையில் சிப்காட் என்ற தொழிற்பேட்டையும் அமைந்துள்ளது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கமும் இந்த மாவட்டத்தில்தான் அமைந்துள்ளது மின் உற்பத்தி செய்யப்படுவதோடு மட்டும் அல்லாமல் இங்கு பெரிய உரத் தொழிற்சாலையும் செயல்பட்டு வருகிறது ஏறக்குறைய மூவாயிரம் மெகாவாட்டிற்கு அதிகமாக இங்கு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது அதே போன்று நெல்லிக்குப்பம் பென்னடம் சேத்தியா தோப்பு பகுதிகளில் பெரிய சர்க்கரை ஆலைகள் செயல்பட்டு வருகிறது அதிக அளவு இனிப்பான சாக்லேட்டுகள் நெல்லிக்குப்பத்தில் தயாரிக்கப்படுகின்றது உலகத்தரம் வாய்ந்த முந்திரி பருப்புகள் சிறப்பு வாய்ந்த பன்ருட்டி பலாப்பழம் இங்கேதான் உற்பத்தி செய்யப்படுகின்றது அது மட்டுமன்று வாழையும் இங்கே சிறப்பாக உற்பத்தி செய்யப்படுகிறது காட்டு கோவில் வெற்றிலை கரும்பு போன்றவை சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இங்கு கடலூர் பன்ருட்டி நெல்லிக்குப்பம் குறிஞ்சிப்பாடி பகுதிகளில் அதிக அளவு முந்திரியும் மற்றும் மணிலாவும் பயிர் செய்யப்பட்டு வருகிறது விருத்தாச்சலத்தில் முந்திரி விவசாய பண்ணையும் பாலூரில் விவசாய பண்ணையும் செயல்பட்டு வருகிறது இம்மாவட்டத்தில் சிறப்பான சாலை வசதிகளும் காணப்படுகிறது என்ஹெச் நாற்பத்தி ஐந்து ஏ மற்றும் என்ஹெச் நாற்பத்தி ஐந்து சி போன்ற சாலைகள் உள்ளது ஏறக்குறைய நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளி எண்பது கிலோமீட்டர் அளவுக்கு சிறப்பான சாலை வசதிகளை கொண்டுள்ளது தொடர் வண்டி வசதிகளும் இங்கு சிறப்பாக காணப்படுகிறது கடலூர் மாவட்டத்தில் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் கடற்கரையை கொண்டுள்ளது இங்கு அதிக அளவு மீன்பிடி தொழிலும் நடைபெற்று வருகிறது மேலும் மீனவர்கள் மக்கள் தொகை அதிகமாக கொண்ட மாவட்டங்களில் இது தமிழகத்தில் இரண்டாவது இடத்தை பெறுகிறது இம்மாவட்டமானது பழங்காலங்களிலிருந்து வெளிநாட்டினருடன் வணிக தொடர்பில் ஈடுபட்டுள்ளார்கள் உள்ளார்கள் ரோமானியருடனான வணிக தொடர்பில் ஈடுபட்டதற்கான பல ஆதாரங்கள் இம்மாவட்டங்களில் காணப்படுகிறது பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஏழு கல்வெட்டுகளும் இங்கே கிடைத்துள்ளது அது மட்டுமன்று கடலூர் மாவட்டத்தில் கடலூர் பன்ருட்டி குறிஞ்சிப்பாடி விருத்தாச்சலம் திட்டக்குடி காட்டு கோவில் புவனகிரி சிதம்பரம் நெய்வேலி என ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளும் கடலூர் மற்றும் சிதம்பரம் என்ற இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளையும் கொண்டுள்ளது இம்மாவட்டம் மத்திய சிறைச்சாலைகளில் ஒன்றான கேப்பர் மலை சிறைச்சாலையும் கடலூருக்கு அருகில் உள்ளது கடலூர் மாவட்டத்திலேயே மலை என்று அழைக்கப்படும் கேப்பர் மலை இங்கே அமைந்துள்ளது இது செம்மண் குன்றுகளால் ஆன பகுதியே இங்கு பாறைகளால் ஆன மலை எதுவும் இல்லை இந்த கேப்பர் மலை சிறைச்சாலையில் இருந்தபொழுதே பாரதியார் பாஞ்சாலி சபதத்தை இயற்றினார் இயற்கை பேரிடர் அதிகமாக பாதிக்கப்படும் மாவட்டமும் இந்த கடலூர் மாவட்டமே ஆகும் இந்த மாவட்டத்தில் சுனாமி தானே புயல் பியர் பாஸ் பர்னு என பல புயல்கள் தாக்கியுள்ளது பெரும் மழை காலங்களில் அதிக அளவு வெள்ளத்தாலும் இம்மாவட்டம் பாதிக்கப்படுகிறது ஏனெனில் மூன்று ஆறுகளான தென்பெண்ணையாறு கெடிலம் பரவனாறு மூன்றும் சேர்ந்து ஒரே இடத்தில் கடலில் கலப்பதால் பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது அது மட்டுமன்று காவிரியில் அதிக அளவு வெள்ளம் ஏற்படும் பொழுது உபரி நீர் கர்நாடகத்திலிருந்து திறந்துவிடப்படும் பொழுதும் கொள்ளிடம் வழியாகவே வங்காள விரிகுடாவை அடைகிறது அப்பொழுதைய காலகட்டங்களில் நீரானது வீராணம் ஏரி நிரப்பப்பட்டது போக மீதி இதுவே பிச்சாவாரம் முகத்துவாரத்தில் சென்று கடலில் கலக்கின்றது இந்த மிகப்பெரிய ஆறுகள் மூன்று மிகப்பெரிய நீர்த்தேக்கங்கள் கடலுக்கு அருகில் உள்ள மாவட்டம் என்பதால் இங்கு நிலத்தடி நீர் மட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது அது மட்டுமன்று நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிலையத்திலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரையும் விவசாயிகள் பயன்படுத்துகிறார்கள் எனவே இங்கு எண்பது சதவீதம் அளவுக்கு விவசாயம் நடைபெறுகிறது இந்த மாவட்டத்தில் மூன்று போகமும் சிறப்பான விவசாயம் நடைபெறுகிறது இந்த மாவட்டம் பெரும்பாலும் எண்பது சதவீதம் மக்கள் விவசாயத்தையே செய்து வருகிறார்கள் தமிழகத்தில் மிக முக்கியமான மாவட்டங்களில் கடலூர் மாவட்டமும் ஒன்று இந்த மாவட்டம் தமிழகத்தில் சிறப்பு வாய்ந்த மாவட்டங்களுள் ஒன்றாகும் நன்றி வணக்கம்